அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்டது கோவை இந்த நிலையில் அதனை தகர்த்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது கோவை மாநகராட்சியில் மொத்தமுள்ள நூறு வார்டுகளில் தொண்ணூத்தாறு வார்டுகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது தமிழ்நாட்டில் பெருநகர் சென்னைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய மாநகராட்சி கோவை கடந்த ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி கைப்பற்றியது இதனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிக கவனம் பெற்ற கோவை மாநகராட்சி ஏழு நகராட்சி மற்றும் முப்பத்தி மூணு பேரூராட்சிகளை கொண்ட கோவை மாவட்டத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்ற வேட்கையில் திமுக தேர்தல் பணி செய்தது அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையை மீண்டும் வசப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுகவும் களம் கண்டன அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திமுக தரப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி என கோவை மாவட்டத்தில் தேர்தல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது தொடக்கத்தில் கோவையைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என பேசப்பட்டது இதையடுத்து தனது சொந்த ஊரைச் சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளையும் கோவையில் களமிறக்கினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் செந்தில் பாலாஜிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இல்லையென்றால் கடும் நடவடிக்கை பாயும் என திமுக தலைமை எச்சரித்திருந்தது இந்த சூழலில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கோவை மாநகராட்சி ஏழு நகராட்சி மற்றும் முப்பத்தி ஓர் பேரூராட்சிகளை கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை திமுக பதிவு செய்துள்ளது ஒரு பேரூராட்சியில் மட்டுமே அதிமுக வென்றது எஸ்பி வேலுமணியின் தொகுதியின் கீழ் வரும் தொண்டாமுத்தூர் பேரூராட்சியை திமுக கைப்பற்றியுள்ளது இதேபோல பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சட்டமன்ற தொகுதியான கோவை தெற்கில் வரும் அனைத்து வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது கோவை மாநகராட்சியில் அதிக வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி தொண்ணூத்தாறு வார்டுகளில் அமோக வெற்றி பெற்றுள்ளது முதல் முறையாக கோவை மேயர் பதவியை திமுக அலங்கரிக்கிறது